தருமை தோழர்களே, ஏதோ எனக்குள் ஒரு உறுத்தல் இருந்தது, நெருடல் இருந்தது. உங்களோடு பகிர்ந்து கொண்டால் அது எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இது குறித்த தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முன்வந்தேன். யார் யார் இதனால் வருந்துகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்பதை என்னால் ஊகிக்கவும் முடிகிறது. பல தோழர்கள் எனக்கு செய்திகளாகவும் அவற்றை பதிவு செய்து அனுப்புகிறார்கள். அவர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வழிகளுக்காக நான் வருந்துகிறேன். உங்கள் எதிர்பார்ப்பை என்னால் நிறைவேற்ற இயலாமல் போய்விட்டது என்பதற்காக நான் உள்ளபடியே வருந்துகிறேன். அதற்கு பதிலாக மாற்று பொறுப்பு ஏதேனும் பெற்று அந்த பொறுப்பை நடைமுறைப்படுத்த, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திறம்பட செயல்பட நீங்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் மட்டும்தான் திறமை மிக்கவர்கள், தேர்வு செய்யப்படாதவர்கள் திறமையற்றவர்கள் என்று இதற்கு பொருள் இல்லை. 15 பேர் கேட்டாலும், 20 பேர் கேட்டாலும், 30 பேர் கேட்டாலும் ஒருவரைத்தான் தேர்வு செய்ய முடியும் என்கிற போது அந்த ஒருவர் மட்டும்தான் மகிழ்ச்சி அடைய முடியும். மற்றவர்கள் அனைவருமே அதிருப்தி அடையக்கூடிய நிலைதான். நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல உங்களுக்கு ஒற்றை பிரச்சனை, எனக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள். உங்களுக்கு ஒரு ஏமாற்றம், எனக்கு ஏமாற்றப்பட்ட அனைவரும், ஏமாந்ததாக உணரும் அனைவரும் அந்த ஏமாற்றங்களை என் மீது சுமத்துகிற நிலையை நான் எனது ஏமாற்றமாகவே ஏற்றுக்கொள்கிறேன். 1000 பேர் ஏமாற்றப்பட்டார்கள் என்றால் 1000 ஏமாற்றம் எனக்கு. 1000 பேர் வருந்துகிறார்கள் என்றால் 1000 பேரின் வருத்தமும் என்னுடைய வருத்தம். இல்லை என்றால் இவ்வளவு தூரம் நான் மெனக்கெட்டு இதற்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அருமை தோழர்களே, கட்சி எடுத்த முடிவை, தலைமை எடுத்த முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதற்காகத்தான் இந்த முகநூல் நேரலை. என்னுடைய கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாதவையும் இருக்கலாம். அதில் இன்னும் நீங்கள் திருப்தி அடையாமல் கூட, என்னுடைய விளக்கத்தில் திருப்தி அடையாமல் கூட இருக்கலாம். அவ்வப்போது நான் உங்கள் ஐயங்களுக்கு விடையளிக்கக்கூடிய, விளக்கம் சொல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏமாற்றப்பட்டதாக உணர வேண்டாம். மாற்று வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புங்கள். பல தோழர்கள் மிகுந்த தோழமையோடு வந்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தார்கள். உள்ளபடியே நான் அவர்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஆனாலும் எங்களை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை, அல்லது ஏன் அந்த வாய்ப்பை தரவில்லை என்று எவ்வளவு நட்புரிமையோடு, தோழமை உரிமையோடு சொல்ல முடியுமோ அப்படி தோழர்கள் சில பேர் தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். சில பேர் மனம் போன போக்கில் தங்களுடைய விமர்சனங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அது மிகச் சுருக்கமாக, மிக சொற்பமான அளவில் உள்ள தோழர்கள் தான் எல்லோரும் என்று சொல்ல முடியும். எதிர்பார்த்து கிடைக்காத நிலையில் ஏமாற்றம் அடைந்ததாக உணரும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த வழிகளோடு தான் இவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பொறுத்தருள வேண்டுகிறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு. நாம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ்
ஆகியோரின் கொள்கை வழியிலே பயணிக்கிறோம். நம்முடைய கொள்கை பகைவர்கள் எந்நேரமும் கண்ணிலே விளக்கெண்ணை ஊற்றிக்கொண்டு நாம் எங்கே பிரச்சனைகளில் சிக்குவோம் என்று தேடிக்கொண்டு திரிகிறார்கள். நம்மை வீழ்த்த துடிக்கிறார்கள், நம்மை காயப்படுத்த துடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் ஒற்றுமையாக இருந்து முன்னோக்கி பயணிக்க வேண்டும். எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்ளுங்கள், முழுமையான ஒத்துழைப்பை நல்குங்கள். இணைந்து களமாடுவோம், துணிந்து பயணிப்போம். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.